அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் கூட இயேசு நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்நாளும் உங்களோடு கூட நான் பேச விரும்பக்கூடிய செய்தியின் தலைப்பானது டைனமிக்ஸ் ஆஃப் ரியல் லவ், உண்மையான அன்பின் பரிமாணங்கள் யாவை. இதற்கு ஆதாரமாக மத்தியெழுதின் சுவிசேஷம் 22:35 40 இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி போதுகிறே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான கற்பனை என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனம் அடங்கியிருக்கிறது என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு யூத ஜனங்களோடு பேசும் பொழுது அந்த ஜனங்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப வாஞ்சியாக பின்பற்றுவதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு வெளிப்படையாக பின்பற்றினார்களே ஒழிய அவர்கள் தெளிவாக பின்பற்றவில்லை. அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் ஆண்டவராக இயேசு வந்து புதிய ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதற்காக வழிகாட்டியாக இருந்த காரியம் என்பதாக நாம் காணலாம். ஆகவே ஆண்டவராக இயேசு வந்து பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளினுடைய முடிவாக அவர் இருக்கிறார், கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறார். அது எந்த அளவுக்கு புதிதாக அறிய வேண்டுமோ அதை அவர் தெளிவாக சொல்லக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே அன்பானவர்களே, அன்பை குறித்து சொல்லும் பொழுது இவர் சொல்லக்கூடிய காரியம் கற்பனைகள் பிரதான கற்பனை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரெண்டு கற்பனையை சொல்லுகிறார். முதலாவதாக, உன் தேவனிடத்தில் முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவர்கள் அன்பு கூர்ந்து உன்னை போல் பிறனி நீஸ் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அன்பு நமக்கு எப்படி தெரியும்? தேவன் நம்மை நேசித்ததினாலே அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை அறிவதனால அல்ல, அவர் நம்மை நேசித்து தம்முடைய குமாராகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்ததினாலே அன்பு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே உங்களுக்கு முன்பாக 4 காரியங்களை வைக்கும்படியாக விரும்புகிறேன். டைனமிக்ஸ் ஆஃப் லவ்விங் காட், தேவனை நேசிப்பதன் பரிமாணம். ரெண்டாவதாக, மற்றொரு டைனமிக்ஸ் ஆஃப் லவ்விங் அதர்ஸ், மற்றொரு நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தின் பரிமாணம். மூன்றாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் லவ் அஃபேர்ஸ், காதல் காரியங்கள் என்று சொல்லக்கூடியதனுடைய ஒரு சில பரிமாணங்களை சொல்ல விரும்புகிறேன். நான்காவதாக, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய பொறுப்பு என்ன? முதலாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் லவ்விங் காட். இங்கு ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பானவர்களே, நாம் தேவனை ஏன் அன்பு கூற வேண்டும்? ஒரு கேள்வி வரலாம். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நம்மை நேசித்ததினாலே நாம் அவருக்கு அன்பை கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். யோவான் 3:14 முதல் வாசிக்கும் பொழுது, சர்ப்பமானது மோசேனாலே வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் ஆக்கினுக்குள்ளாக போவது தேவனுக்கு பிரியமல்ல, ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிரியப்படுகிறார். அன்பானவர்களே, இங்கு மோசேனாலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் நடந்த காரியம் என்ன? எண்ணாகம புஸ்தகம் 21:8-9 வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்ததினாலே ஆண்டவர் அவளுக்கு உள்ளாக சர்ப்பங்களை அனுப்புகிறார். கொள்ளி வாய் சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்ப்பங்கள் அனுப்பி ஜனங்கள் கொத்தப்படும் பொழுது அந்த பாம்புகள் கடிக்கும் பொழுது சாகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி ஒரு கோலிலே மாட்டி வைக்க சொல்கிறார். அதை ஆராதிப்பதற்காக அல்ல, ஜனங்கள் இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்படும் பொழுது அதை நோக்கி பார்த்தால் அவர்கள் சாவது இல்லை. அன்பானவர்களே, கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது அந்த பாம்புகள் கடிக்கும் பொழுது எரிந்தது போல இருக்கும், அக்னியாக காணப்படுமா? பிசாசனுடைய தாக்குதலை காட்டுகிறது. ஆனால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து சொஸ்தமடைந்தது போல ஆண்டவராக சிலுவிலை மறிக்கும் போது இந்த எல்லா பாவத்தின் பரிமாணங்கள், பாவத்தினுடைய தண்டனை எல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு மேலாக வந்ததினாலே நமக்கு வெற்றி உண்டு. ஆகவே தேவன் நம்மை நேசித்ததினால இதை செய்கிறார். இதை அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் அவரை நேசிக்க முடியும், இல்லாவிட நேசிக்கவே முடியாது. ஆகவே இயேசு சிலுவிலே செய்த காரியத்தை உணர்ந்து கொண்டு மனத்தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி மனந்திரும்பி அவர் வைத்திருக்கக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமானால், நாம் அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால் தேவாவின் அபிஷேகம் நமக்குள்ளாக கொடுக்கப்படும்.
அந்த அபிஷேகத்தை வைத்து மாத்திரமே நாம் தேவனை நேசிக்க முடியும். ரோமருக்கு நிருபம் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருப்பதனாலே நாம் வெட்கப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் தேவனை நேசிப்பதற்கு நம்முடைய குறைவான அன்பு வைத்து நேசிக்க முடியாது. அவர் நமக்காக செய்த அன்பை உணர்ந்து கொள்வோமானால் அவரை நாம் நேசிப்போம். நாம் அநேகர் சொல்லலாம், எஸ் ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்லலாம், இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லலாம், ஐ லவ் யூ ஜீசஸ் என்று அவரிடத்திலும் சொல்ல முயற்சி பண்ணலாம். ஆனால் அதனுடைய பரிமாணங்கள் இருக்கிறது. நாம் ஆண்டவரை உண்மையாக நேசிப்போமானால் அதனுடைய அளவு என்ன, அது எப்படி இருக்கிறது, எப்படி கண்டுகொள்வது? யோவான் 14:23 இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரியத்திரமாக, ஒருவனில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அன்பானவர்களே, நம் ஆண்டவரை நேசிப்போமானால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியமானது தேவனுடைய வார்த்தை நாம் கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் வார்த்தையில் கேட்கிறீர்கள், எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீர்கள்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை காலில் ஆண்டவரை தேடுவர்கள் கண்டடைவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாசல் நிலையருகே காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மை நேசிக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்க, அதை உணராதபடி நாம் அவரை நேசிக்கவே முடியாது. ஆராதனை செய்யும் பொழுதோ மற்றவர்களுக்கு முன்பாகவோ ஓ லார்ட் ஐ லவ் யூ என்று சொல்லலாம், அதில் அர்த்தமில்லாத ஒரு வார்த்தையாகவே காணப்படும். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை நீ நேசிப்பாயானால் என் வசனத்தை கை கொள் என்பதாக தெளிவாக சொல்லுகிறார். இரண்டாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் லவ்விங் அதர்ஸ். ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல் கற்பனையாக பிதாவை தேவனை எல்லா முழுத்தோடும் முழு ஆத்மோடு முழு மனதோடும் நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக, உன்னை போல் பிறனை நேசி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, மற்றவர்களை நேசிக்க வேண்டுமென நம்மை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாம் எப்படி நேசிக்க முடியும், எப்படி நேசிக்க முடியும்? அநேக ஜனங்கள் தங்களை சரியாக நேசிக்க முடிவது இல்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கிறது. இயேசுவை கண்டு கொள்ளும் முன்னாக என்னை நான் அருவறுப்பேன். என்னுடைய என்ன வாழ்க்கை எனக்கு வேதனையாக இருக்கும். செல்ஃப் எஸ்டீமே இருப்பது இல்லை. என்னை உயர்வாக நினைக்கவே முடியாது. வெளிப்படையாக மற்றவர்களுக்கு நான் பெரியவன் என்று காட்டலாம், அதுவல்ல. உள்ளத்தின் ஆழத்திலே நான் எப்படி இருக்கிறேன் அறிந்த போது, மனங்கசந்து அழுது இயேசு நண்பர்கள் வந்தபோது, இயேசு என்னை ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு செல்ஃப் எஸ்டீம் வந்தது. நான் யார் என்று இயேசன் பிள்ளை என்று உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் என்னை நேசிக்க ஆரம்பித்தேன். என் அநேக ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது, அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது தங்களை உயர்வாக நினைக்கவே முடியாது. வெளிப்படையாக பெருமையாக பேசிக்கொள்ளலாம், அது அவைக்கீர்த்தியான காரியம் என்று புரிவது இல்லை. ஆகவே மற்றவர்களை நேசிக்க வேண்டுமானால் முதலாவதாக நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்திலே உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது, இட் இஸ் நாட் செல்ஃப் லவ். நம்மை நாம் விரும்பி மாம்சத்தினால நேசிப்பதல்ல. எனக்குத்தான் எல்லாம் வேண்டும், நான் தான் நன்றாக இருக்க வேண்டும், அதுவல்ல. தேவனுடைய பார்வையிலே நாம் அங்கீகரிக்கப்பட்டிருப்போமானால் நம்மை நாம் தெளிவாக நாம் நேசிக்க முடியும். அவ்விதமாக நேசிப்போமானால் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுவோம். மற்றவரை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லலாம், அப்பா அம்மாவை பார்த்து சொல்லலாம், சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்லலாம். உண்மையாகவே தேவனை நேசிக்கும் பொழுது மாத்திரமே நாம் நம்மை நேசிக்க முடியும், மற்றவர்களை நேசிக்க முடியும். இன்று ஒரு சிலர் மற்றவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் கூட அந்த அன்பின் பரிமாணங்களை அறிந்து கொள்வதே கிடையாது. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 3:17-18 வாசிக்கும் பொழுது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நெல்லிக் கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்திலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கூடவும். சீ, ஒருவரை பார்த்து நாம் நேசிக்கிறோம் என்று சொல்வோமானால் உள்ளத்துக்குள் உண்மை இருக்க வேண்டும். அது இல்லாமல் பேசுவோமானால் அது மாய்மாலமான காரியமாகவே காணப்படுகிறது. ஒருவரையொரு நேசிப்போமானால் ஒருவரையொரு மன்னிப்போம். அப்பொழுது மன்னிக்கும் பொழுது மாத்திரமே அன்பு அங்கு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரை நேசிக்கும் பொழுது மாத்திரமே நம்மை நாம் நேசிக்க முடியும். அடுத்ததாக, நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சொந்தக்காரர்களோ மற்றவர்களோ உங்களுக்கு வேதனை கொடுக்கும் பொழுது மன்னிக்க முடியாமல் காணப்படுகிறீர்கள்? இயேசுவின் அன்பின் மூலமாக உங்களை மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது மாத்திரமே மன்னிக்க முடியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆர்கனைசேஷனில் நான் வேலை செய்த போது இன்னொரு ஒரு அதிகாரி ஒருவர் எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்தார், அதிகமாக வேதனை கொடுத்தார், அதிகமாக இன்சல்ட் பண்ணினார். என் உள்ளத்துக்குள்ளாக சோர்வாயிற்று. நான் அந்த அதிகாரத்தில் சென்று இவரை குறித்து நான் புறாது சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்?
நீ இப்பொழுது இன்சல் பண்ணப்படுகிறாய், நிந்திக்கப்படுகிறாய். நிந்திக்கப்படும்போது உள்ளத்தில் எப்படி வேதனை இருக்கும்னு உனக்கு தெரியும். ஆகவே மற்றொரு நிந்திக்காதே என்று சொன்னார். நான் அந்த மனிதருக்கு எதிராக நான் எந்த ஒரு புராதம் செய்யவில்லை, அவரை நான் கசப்போடு பார்க்கவும் இல்லை, உள்ளத்துக்குள் துக்கம் இருந்தது அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி விட்டு விட்டேன். ஒரு சில மாதங்கள் பொறுத்து அவர் அந்த இடத்தை விட்டு வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று. 4 மாதம் பொறுத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். பிரதர், நான் அந்த இடத்துல இருந்த பொழுது உங்களை நான் தேவையில்லாமல் நிந்தித்தேன், காரணம் என்னாமல் உங்களுக்கு வேதனை கொடுத்தேன். இப்பொழுது நான் முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க முடியவில்லை, உங்கள் முகம் எனக்கு முன்பாக வருகிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை அந்த மனிதருக்கு எதிராக நான் அப்பொழுதே சத்தம் போட்டிருப்பேனானால், அவரை நிந்தித்திருப்பேனானால் இந்த ஒரு சூழ்நிலை வருவது இல்லை. அன்பானவர்களே, சூழ்நிலையையும் மற்றும் நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கும்போது அவர்களையும் இயேசுன் அன்பின் மூலமாக பார்க்கும் பொழுது மாத்திரமே இந்த ஒரு வெற்றி கிடைக்கும். ஆகவே என்னை போல பிறந்து நேசிக்க வேண்டுமானால் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் எத்தனை பேர் பணம் 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 என்று உங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து கொள்கிறீர்கள்? தேவையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அது ஏழைகளாக இருக்கலாம், உங்களுக்கு குடும்பத்தில் ஜனங்களாக இருக்கலாம், எத்தனை பேருக்கு உதவி செய்யும்படியான ஒரு மனப்பான்மை வருகிறது. ஆகவே பிறந்து நேசிக்கக்கூடிய காரியத்தில் இது ஒரு பரிமாணம். அடுத்ததாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்தவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி பர்சபோல் கலாத்திற்கு எழுதும் பொழுது 2:2 சொல்லுகிறார். பேர் ஒன் அனதர்ஸ் பேர்டன், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அதே பகுதியில் சொல்லுகிறார், அவனவன் தன் பாரத்தை சுமப்பான் என்று சொல்லுகிறார். இதில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தனித்தாழ்மையோடு, ஐ மீன் ஒரு பர்சனாலிட்டியாக நாம இயங்கி காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய கடமைகள் செய்ய வேண்டும். நான் செய்ய வேண்டிய கடமைகளை மற்றவர்கள் செய்ய முடியும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே அவனவன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும். ஆனால் சில சமயங்களிலே சூழ்நிலை நிமித்தமாக பல காரணங்களினாலே அதிகமாக பழு ஒரு சிலருக்கு வரலாம், அதிகமான கஷ்டங்கள் வரலாம். அப்படி கஷ்டங்கள் வரும் பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இயேசுனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பாரங்கள் நம்முடைய கடமைகள் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் மற்றொரு பாரத்தை சுமக்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அளவிலே காணப்படுகிறோம். ஆகவே நான் என்ன சொல்வேன் என்றால், தேவனை முழுத்தோடு நேசிக்க வேண்டும். அவ்விதமாக நேசிப்போமானால் மற்ற எல்லா உறவுகளிலும் அன்பின் பரிமாணங்களிலே இயேசுன் அன்பானது அந்த பரிமாணங்களை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஆகவே லவ் காட் கம்ப்ளீட்லி, தேவனை பூரணமாக நேசியுங்கள். 2வதாக லவ் யுவர் செல்ஃப் கரெக்ட்லி, உங்களை நிதானமாக தெளிவாக நேசியுங்கள். 3வதாக லவ் அதர்ஸ் கம்பேஷனேட்லி, மற்றவர்களை மனதுருக்கத்தோடு நேசிக்க முடியும். இயேசுன் அன்பு நமக்குள் வரும். ஆகவே தேவாவி நமக்குள்ளாக இருப்பாரானால் இயேசுன் அன்பு நமக்குள்ளாக வருகிறது, இயேசுவின் அன்பு வருகிறது, இயேசுவை நேசிக்கும்படியான அன்பும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அன்பின் பரிமாணத்தை அறியாதவர்கள் வாழ்க்கையில் வெற்றியோடு ஜீவிக்க முடிவது இல்லை. ஆகவே 2 பிரதான கற்பனையாக ஆண்டவராக இயேசு இந்த கற்பனை சொல்லியிருக்க, நாம் அதை புறக்கணிப்போமானால் நாம் பாவிகள், நியாய தீர்ப்புக்குள்ளானவர்கள். நான் விழித்தெழுந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக டைனமிக்ஸ் ஆஃப் லவ் அஃபேர்ஸ், காதல் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் ஒரு சில பரிமாணங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலே லவ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது தவறாக பிரயோகப்படுத்தப்படுகிறது, தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு சில லவ் பண்ணும்போது அவள் என்ன சொல்லுகிறார்கள், தெய்வீக காதல் என்று சொல்லுகிறார்கள். தெய்வீக காதல் அல்ல, தேவனுடைய அளவு அங்கு இருப்பது இல்லை. லவ் அஃபேர் என்று சொல்லும் பொழுது ரொமான்டிக் ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 பீப்புள், ரொமான்டிக் லவ் என்று சொல்லும்போது, லவ் அஃபேர் என்று சொல்லும் பொழுது இருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய பால் உறவு அளவில், செக்ஷுவல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷனாக காணப்படுகிறது. இந்த அளவிலே நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1வதாக பப்பி லவ் என்று சொல்லுவார்கள், அல்லது க்ரஷ் என்று சொல்லுவார்கள், காஃப் லவ் என்று சொல்லுவார்கள், கிட்டன் லவ் என்று சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிவது இல்லை. அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பிக்கும் பொழுது, ப்ரீ டீன்ஸுக்குள்ளாக வரும்பொழுது தங்களுடைய ஐடென்டிட்டி கற்றுக்கொள்கிறார். நான் ஒரு பெண் என்று தெரிகிறது, ஆண்களை குறித்து அட்ராக்ஷன் வருகிறது. இது இயல்பாக ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்கும், பாவத்தன்மையோடு பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரியம். இது சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிக்கிற சில சமயத்தில் அடோலசன் ஸ்டேஜில் வரும்போதும் காணப்படுது, பப்பி லவ் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட பெற்றோர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வளரக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த மாதிரி வரும்பொழுது தெளிவான அளவிலே அன்போடு சரியான அளவிலே நடத்தும் பொழுது இது நிமித்தமாக பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு இந்த ரைட் வேல்யூஸ் கற்றுக் கொடுப்பது கிடையாது.
முதலாவதாக பப்பி லவ் என்று சொன்னேன். ரெண்டாவதாக இன்ஃபேச்சுவேஷன். இன்ஃபேச்சுவேஷன் என்று சொல்லும் பொழுது ப்ரிடாமினெண்ட்லி முக்கியமாக இந்த பால் காரியங்களை குறித்து, செக்ஸை குறித்த அளவில் அட்ராக்ஷன் வருகிறது. தேர் ஸ்மிட்டன் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமாக வருவது கூட உள்ளத்தின் ஆழத்தில் பாவத்தன்மை இருப்பதனாலே வரக்கூடிய காரியம். இதில் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அதுக்குள்ளே ஆழமாக சென்று வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். ப்ரீ மேரிட்டல் செக்ஸுக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். இன்ஃபேச்சுவேஷன் உண்மையான அன்பு கிடையாது, வெளிப்படையான ஒரு மாம்சத்தின் அட்ராக்ஷனாலே வந்து தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள். அநேகர் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள். அடுத்ததாக ரொமான்ஸ் என்று சொல்லலாம். அதாவது இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ளஷரபிள் ஃபீலிங் அண்ட் எமோஷனல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அனதர் பர்சன். இன்னொரு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஈர்ப்பு வரை ப்ரிடாமினென்ட்லி முக்கியமாக இதில் ஈராஸ் என்று சொல்லக்கூடிய மாம்சத்துக்கான அன்பே காணப்படுகிறது. அகாப்பே லவ் வருவது கிடையாது. அகாப்பே லவ் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கொடுக்கும் அன்பு அதங்கு வருவது கிடையாது. இதன் மூலமாக அநேகர் தவறான அளவுக்குள் செல்கிறார்கள். அடுத்ததாக இன்செஸ்ட் என்று சொல்லலாம். குடும்பங்களுக்குள்ளாக பிள்ளைகள் பிறக்கும் பொழுது மகனும் மகளும் ஆண் பெண் இருவரையும் ஒரே ரூமில் தங்க வைக்காதிருங்கள். அநேக குடும்பங்களில் இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற இந்த பப்பியில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் ஆரம்பித்து பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் ஆண் பெண் உறவுக்குள் சென்று விடுகிறார்கள். ஆபத்தான காரியம். இதில் பெற்றோர் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஜெனியன் லவ் என்பதாக சொல்லலாம். ஒரு சில பையன்கள் பெண்கள் விவாக அளவு வரக்கூடிய அந்த அந்த வயது வரும் பொழுது ஒரு பையனோ பொண்ணையோ பார்த்து இந்த பெண்ணை நான் நேசிக்கிறேன் அல்லது இந்த பையனை நேசிக்கிறேன், விவாகத்திற்காக அந்த அளவுக்கு நேசிக்கலாம், ஜெனியூன் லவ் என்று சொல்லலாம், உண்மையான ஒரு காதல் என்று சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக இதில் இந்த அளவில் வரும்போது ஆரம்பித்து அது வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் சென்று விடுகிறது, டேட்டிங் என்று போய்விடுகிறது. இது தவறு. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சில கப்புள்ஸில் பார்த்துருக்கிறேன், உண்மையாக நேசிப்பார்கள், தொடக்கூட மாட்டார்கள், அசுத்தமாக பேச மாட்டார்கள், மேரேஜ் ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள், கல்யாணம் பண்ண பின்பு உறவு வைக்கலாம் என்று விரும்புவார்கள். இது ஜெனியூன் லவ் என்பதாக சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேசத்தில் பலவிதமான கலாச்சாரத்தின் மத்தியிலே, பலவிதமான மதங்களின் மத்தியிலே இவ்விதமான உறவு வரும்பொழுது, கிராஸ் கல்ச்சரல் அல்லது கிராஸ் ரிலிஜியஸ் உறவுகள் வரும்பொழுது ஆபத்து வருகிறது. ஒரே கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட வேறு ஜாதியின் அடிப்படையில் வரும்பொழுது பிரச்சனை வருகிறது. இவ்விதமாக நேசிக்கக்கூடியவர்கள் உண்மையாகவே நேசிக்கலாம், அவளுடைய விருப்பம், ஆண்டு கை எடுத்து விடுவார், ஆண்டு ஒன்று சொல்ல மாட்டார். இவ்விதமாக நேசிக்கக்கூடியவர்கள் கூட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடிவது இல்லை. ஏனென்றால் ஒரு சில பெற்றோர் ஜாதி அடிப்படையில் விவாகம் பண்ணி வைக்க மாட்டார்கள். இவளுடைய அன்பானது ஜெனுவினாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபிசிக்கல் தொடர்பு வராதபடி, அசுத்தமான காரங்களை பேசாதபடி இருக்கலாம். ஆனாலும் இந்த சமுதாயத்தின் நிலையிலே இதுவும் கஷ்டமான சூழ்நிலை வருகிறது. பெற்றோர் கம்பல் பண்ணிவர்களை அவர்களுக்கு விருப்பப்படக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டால் எய்தர் டிவோர்ஸ் ஆகிறது அல்லது சுயசைடு நடக்கிறது, சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். ஆகவே பெற்றோராகி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த செய்தி கேட்கக்கூடிய வாலிபர்கள் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் சினிமா துறையில் மூவிஸ் சீரியல்ஸ் போனோகிராஃபி எல்லா இந்த அசுத்தமான காரியங்களும் இவ்விதமான உறவுகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உண்மையான அன்பின் பரிமாணங்களை வாழ்க்கையிலே கண்டுகொண்டு அதை கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோமானால் நிச்சயமாகவே ஆசீர்விக்கப்பட முடியும். இந்த சூழ்நிலையில் நான் காணக்கூடிய ஒரு சில காரியங்களை எனக்கு வேதனையை கொடுக்கிறது. ஒரு சில பிரசங்கிமார்கள், ஒரு சில பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு சில சோக்கால்டு தீர்க்க தரிசிகள் தவறான காரியங்களை உபயோகம் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள், நீ லவ் பண்ணவன் லவ் பண்ணிக்கொள். ஏனென்றால் பைபிளை பார்க்கும்பொழுது யாக்கோபு ராகிலை நேசித்தானாம். ஆகவே நீ லவ் பண்ணிக்கொள். இட் இஸ் ஓன்லி எ டிஸ்கிரிப்ஷன், நாட் எ ப்ரிஸ்கிரிப்ஷன். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கள்ள போதகர்கள் பணத்துக்காக வாலிபிலே தங்கள் மத்தியில் இழுக்கத்தக்கதாக தவறாக போதிக்கிறார்கள். எந்த பைபிளில் இருக்கிறது லவ் அஃபேருக்குள்ளாக விழ வேண்டும் என்று? எந்த பைபிளில் இருக்கிறது? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை முடியறியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நேசித்து நம்மை போல் பிறனை நேசிக்கும் போது நாட்டுடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கையிட்டு அவர்களுக்கு வேதனை கொடுக்க முயற்சிக்க மாட்டோம். இந்த நாட்களில் லவ் அஃபேர் என்று சொல்லி அநேக காரியங்கள் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், இ ஃபால் இன் லவ் தென் ஆஸ் ஃபார் காட்ஸ் வில். நீ நேசி, நீ லவ் பண்ணு, அப்புறம் தேவனுடைய சித்தத்தை கேள். எந்த வேதத்தில் இது காணப்படுகிறது? அன்பானவர்களே, ஒர்ஷிப் பண்ணக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒர்ஷிப் பண்ணும்போது தேவாவின் பிரசனை வருவது இல்லை. அநேக யூத் மீட்டிங்ஸ் கூட உறவுகளுக்கு உதவியாகவே காணப்படுகிறது. இது தேவனுடைய அன்பல்ல.
இந்த ரெண்டு கற்பனைகளை கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் சொல்ல முடியுமா? ஒரு சில வாலிபர்கள் போதிடத்தில் சென்று கேட்கிறார்கள், நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணலாம் என்று கேட்கிறார்கள். தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு சில போதர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். தவறான காரியம். சாதாரணமாக என்னிடத்தில் அநேகர் விதமாக உதவிக்காக வரும்பொழுது நான் செய்யக்கூடிய காரியம் இதுதான். அவளத்தில் என்ன சொல்வேன் என்றால், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் அவளுக்கு போதிப்பேன். முதலாவதாக, லவ் காட் கம்ப்ளீட்லி, தேவன் முழுயிரத்தோடு நேசி, முழுயிரத்தோடு நேசி. இரண்டாவதாக, லவ் யுவர் செல்ஃப் கரெக்ட்லி, உங்களை சரியாக நேசியுங்கள். மூன்றாவதாக, லவ் அதர்ஸ் கம்பேஷனேட்லி, மற்றவர்களை நீங்கள் மனதிற்கத்தோடு அவள் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக நேசிக்கும் போது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்வோம். தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்பொழுது ஒரு சில பரிமாணங்களை சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே தெளிவாக பார்க்கும் பொழுது பொதுவாக செய்யப்படக்கூடிய நான்கு தேவனுடைய சித்தம் இருக்கிறது, ஜெனரல் வில் ஆஃப் காட். முதலாவதாக, ரட்சிப்பு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 இருக்கிறது. ஆகவே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம். ரெண்டாவதாக, சாங்டிஃபிகேஷன். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, கிவிங் ஆஃப் தேங்க்ஸ். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 இருக்கிறது. நான்காவதாக, டூயிங் குட். பேதுரு தம்முடைய முதலாம் நிருபத்தில் 2:15 சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது ஜெனரல் வில் ஆஃப் காட். சால்வேஷன், சாங்டிஃபிகேஷன், பிரேசிங் காட், டூயிங் குட், இந்த நான்கு காரியங்களும் எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை. நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவனை முழுயிரத்தோடு நேசிப்போமானால், நம்மை சரியாக நேசிப்போமானால், மற்றவர்களை மனதிற்கத்தோடு நேசிப்போமானால், இதை செய்யவும் முடியும். இது அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். அவ்விதமாக இருப்போமானால், ஐ ஆம் இன் காட்ஸ் வில், நான் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இந்த அளவுக்கு வந்த பின்பு அடுத்தாக ஸ்பெசிஃபிக் வில், தேவனுடைய தெளிவான திட்டத்தை நாம் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ள வேண்டும். நான் சாதாரணமாக வாலிபர்களுக்கு சொல்லுவேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய கெரியர், ஊழியமா அல்லது உலக பிரதமர் வேலை செய்ய வேண்டுமா, இந்த காரியத்திலேயும் விவாகத்திலேயும் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். இன்று அநேக ஜனங்கள் வேலை கிடைக்கவில்லையா, ஊழியத்துக்கு வருகிறார்களே. தவறான காரியம். தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது, முழுநேர ஊழியத்திற்கு வரக்கூடாது. ஆகவே ஊழியமாக இருந்தாலும் சரி, அல்லது விவாகத்தின் காரியமாக இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நான்கு ஜெனரல் வில் ஆஃப் காட் தெரியுமானால் மாத்திரமே ஸ்பெசிஃபிக் வில் ஆஃப் காட் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ப்ரொபோசல் வருகிறது, அது எப்படி அதை கண்டுகொள்வது, அல்லது ஊழியத்துக்கு அழைப்பதாக தோன்றுகிறது. ஒரு சில தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் வாய் திறந்து மற்றவர்கள் ஊழியத்தை அழைக்கிறார்கள். வேதத்தின் அடிப்படை அல்ல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு ஊழியத்துக்கு அழைத்த அப்போஸ்தலர் மத்தியிலே யாரையுமே ஒருவரை கூப்பிட்டு இன்னொருவரை கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லவில்லை. ஊழியத்துக்கு அழைக்கப்பட வேண்டுமானால், முழுநேர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட வேண்டுமானால், தேவன் தனிப்பட்ட முறையில் பேசுவார். என்னுடைய ஆர்குமெண்ட் என்னவென்றால், ஒரு ஆத்ம ரட்சிப்புகள் வந்தாயிற்று, தேவாவங்க இருப்பாரான, அவர் வழி நடத்தலாமே, நான் என்ன வழி நடத்துவது. ஒரு கவுன்சிலராக, ஒரு ஆலோசனை செய்ய கொடுக்கக்கூடியவனாக, ஐ கைட் தெம், ஐ டோன்ட் டிசைட் ஃபார் தெம், மற்றவர்களுக்கு நான் தீர்மானிப்பது இல்லை, அவளை கைட் பண்ண விரும்புவேன். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை துணைவனையோ துணைவியோ தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த ஜெனரல் வில் ஆஃப் காட் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக, ஒரு ப்ரொபோசல் வரும்போது நீங்கள் விரும்பலாம் விரும்பாமல் இருக்கலாம், அந்த சூழ்நிலை ஜெபியுங்கள். என் ஆண்டவரே, எனக்கு இந்த பையன் பிடித்திருக்கிறது அல்ல, இந்த பெண் பிடித்திருக்கிறது, உமது சித்தம் என்ன? டோட்டல் சரண்டரோடு ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டு தெளிவாக பேசுவார். எப்படி பேசுவார்? தேவனுடைய வார்த்தை மூலமாக பேசுவார். நான் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அநேகரோடு பேசும்பொழுது ஆண்டவர் பேசுவார்னு நம்புவதே கிடையாது. பேசக்கூடிய திறமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர், தேடுங்கள் கண்டடைவில் என்று சொன்னவர், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர் பேசாமல் இருப்பாரா? நாம் சரியாக ஜெபிப்பது இல்லை, ஆகவே தேவனுடைய குரல் கேட்பது இல்லை. ஆகவே ஒரு சில ஊழியக்காரர்களை சென்று பார்த்து காசு கொடுத்து அவள் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது போகிறார்கள். அதில் அவள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து சொல்ல முடியாது போகிறார்கள். தவறான காரியம். ஒரு விசுவாசி தேவனுக்கு முன்பாக தெளிவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுவார், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டாம் என்று காட்டுவார். வேதத்தின் அடிப்படையிலே தாராளம் டைம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது தெளிவாக சொல்லுவார்.
என்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்கு வரக்கூடிய காரியத்திலையும் என் விவாக காரியத்திலையும் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களிலே தேவனுடைய சித்தத்தை நூற்றுக்கு நூறு நான் சரியாக செய்ததினாலே தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஆகவே அன்பானவர்களே, லவ் அஃபேர் என்று சொல்லி தேவன் வந்து முத்திரை போட்டு ஆசீர்வைப்பான்னு நினைக்காதிருங்கள். ஆல்ரைட், நீங்கள் தவறான உறவுகள் சென்று கல்யாணம் ஆயிருந்தால் கூட உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டு வரும்பொழுது ஆண்டு உங்களை மன்னித்து உங்களை கட்ட முடியும். அது இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆகவே அன்பானவர்களே, லவ் அஃபேர் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுக்காதிருங்கள். எந்த ஊழியக்காரர் சொன்னார் என்று சொல்லி அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நீங்கள் செய்யாதிருங்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு உங்களுக்குள் வரும்பொழுது வாழ்க்கை மாறும். உங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க முடியும். 13 நூற்றாண்டிலே சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அவர் ஆரம்பத்திலே ஆண்டவரை அறியாத ஒரு மனிதர், பாவத்துக்குள் இருந்தவர். இயேசு அன்புக்குள் வந்த பின்பு தேவனை முழுயிருத்தோடு நேசித்தவர், முழுயிருத்தோடு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு நேசித்தவர். இந்த அளவில் இருக்கும் பொழுது அவருடைய ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தார். ஒரு ஃப்ரான்சிஸ்கன் ஆர்டர் No. 1 என்று சொல்லி அநேக சகோதரர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து ஆண்டோடு கூட சேர்ந்து இவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் கூட இருக்கக்கூடிய அந்த சகோ ஃப்ரையர்ஸ் என்று சொல்லுவார்கள், அவர்கள் ஒரு இடத்துக்கு சென்று லெப்ரசோரியம், அதாவது குஷ்ட்ரோகியில் இருக்கக்கூடிய இடத்துல சென்று ஊழியம் செய்ய போனார்கள். அங்கு சென்று அவர்களால் ஒரு குஷ்ட்ரோகி உதவி செய்ய முடியவில்லை. இங்கு வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசின் இடத்துல சொல்கிறார்கள், ஃபாதர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயாளி இருக்கிறார், எங்களால் பக்கத்தில் போக முடியல, அவளுக்கு நாறுகிறது, ஒன்று செய்ய முடியவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்போ இவர், நான் சென்று உதவுகிறேன்னு வந்தார். இங்கு வந்தபோது ஒரு மூலையில் ஒரு மனிதன் இருக்கிறான், சரீரம் முழுவதும் அழுக்காக இருக்கிறது, குஷ்ட்ரோகியாக இருக்கிறான், வேதனையோடு நாற்றத்தோடு இருக்கிறான். அப்படி இவர் சென்று கேட்க, சகோதரனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐ லோத் மைசல், என்னை நான் அருவ இருக்கிறேன், அவ்வளவுக்கு அசிங்கமாக இருக்கிறேன், என்னுடைய சரீரத்தை நீ கழுவி விடு என்று சொன்னான். சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி இயேசுன் அன்புள்ளவர், ஜபத்தோடு ஒரு பேசனில் தண்ணீர் எடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து அதில் முக்கி என்னுடைய சரீரத்தை துடைக்க ஆரம்பிக்கிறார். இந்த குஷ்டோகனுடைய சரீரத்தை துடைக்க துடைக்க கம்ப்ளீட்டாக சுகமானான். அன்பானவர்களே, ஒரு சில தங்கள் அருவு இருக்கலாம், நமக்குள் இயேசுன் அன்பு இருக்குமானால் நாம் பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும். ஆகவே அன்பான, இந்த நாளிலும் கூட தேவங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலும் வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது அன்பை தாகத்தோடு பெற்றுக்கொள்ளவும் உம்மை முழுத்தோடு நேசிக்கவும் தங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க உதவி செய்யும். எல்லா மகிமையுமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைகள் இருக்குமானால் ஆலோசனை வேண்டுமானால் சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.